ஃபிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வீட்டு ஸ்ருதிகலை. வார வாரம் ஆறு வாரத்தில் இன்றைக்கி என் கூட நான் உங்கள் தீபா பாஸ்கர். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னு தெரியுமா? ஏன்னா பிக்பாஸ் வீடுமே ரொம்ப சந்தோஷமாக பாசத்தோடு கலக்கட்டினதுனால நானும் சந்தோஷமாக இருக்கேன். சூப்பரான டாஸ்க் இந்த வாட்டி. ஆமாம், ஸோ எல்லா சீசன்லுமே இந்த ஒரு டாஸ்க்காக எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்போம். யார் அவங்க ஃபேமிலி அந்த மாதிரிலாம் பார்க்கலான்ட்டு அந்த மாதிரி ரொம்ப அழகாக எனக்கு இதுவரைக்கும் வந்த எபிசோடில் எனக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, அதே மாதிரி இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம், அதாவது நாங்களே ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு எல்லா பேரண்ட்ஸும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதாவது முன்னெல்லாம் வந்து யாரோ ஒரு பேரண்ட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதை எடுத்து ப்ரோமோ காட்டுவாங்க. இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸுமே பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அது ப்ரோமோவில் வர அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் வர வைப்பாங்க நம்ம பிக் பாஸில். இந்த வாட்டி குடும்பத்தில் குட்டி, அண்ணன், தங்கச்சி, தங்கச்சியோட வீட்டுக்காரு, தங்கச்சியோட குழந்தைங்க அந்த மாதிரி மொத்தமாக அள்ளிட்டு வந்து போட்டாங்க. ஆமாம், ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஃபேமிலியில் இருக்க பர்சன் தனித்தனியாகவே பல்காக கூட்டிகிட்டு வராமல் தனித்தனியாகவே கூட்டிகிட்டு வந்தார். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்துச்சு. அதில் வந்து ரெண்டு மூணு பேரோட ஃபேமிலி பார்க்கும்போது நமக்கே ஒரு பயங்கரமான சந்தோஷம் இருந்தது. ஆனால் வந்து ரெண்டு மூணு பேர் ஃபேமிலி வச்சு செஞ்சாங்க பாருங்க, வேறு லெவல் செஞ்சாங்க. அதே எனக்கு வந்து சில ஃபேமிலிஸ்லாம் வரும்போது எனக்கு ரொம்ப டச்சிங் ஹார்ட்டாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக வேற இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு யாரை பற்றி நம்ம சொல்லலாம்? ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே விசித்ரா மேம், அவங்க தான் நம்ம வயசுலேயே பெரியவங்க, அவங்கள பற்றி நீங்களே சொல்ல. கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து விசித்ரா மேமோட ஃபேமிலி வந்தது ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சி, பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கிற அளவுக்கு இருந்தது. சாஜி சார் ரொம்ப சூப்பராக இருந்தார். அப்புறம் அந்த ரெண்டு பசங்க லட்டு குட்டு, ஸோ க்யூட், ட்வின்ஸ் ரெண்டுமே ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஹவுஸ்மேட்டோட மனசே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட அந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டு பார்த்தோன்னே பொய்யோ வேஷமோ எல்லாமே பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகிட்டு அந்த ஃபேமிலியோட லவ், க்யூட்னஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த வாரத்தோட டாப் ஹிட்டே வந்து விசித்ரா மேமோட ஃபேமிலி தான். ஸோ அவ்வளோ க்யூட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா அவங்க ஃபீல் பண்ணும்போது. ஐயா எல்லாருக்கும் அதே மாதிரி ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று, ஒரு அப்பானா இப்படி தான்டா இருக்கணும்னு சொல்லி வச்சு செஞ்சாரு பாருங்க நிக்சன் அப்பா. அப்பா எல்லாரும் அவங்க ஃபேமிலி வரதை பார்த்து ஆஹா யார் வரப்போகிறாங்களோ கண்ணீர் மழுக நிற்பாங்க. ஆனால் நிக்சன், எங்கள் அப்பா மட்டும் வந்துடாதீங்க ப்ளீஸ், ஐயோ அப்பா வந்துருக்கூடாது, அப்பா வந்துருக்கூட பார்த்தா அப்பா தான் அங்கே என்ன பேசுறது தெரியாமல் திரு திருன்னு முழிச்சிக்கிட்டு. அவங்க அப்பா ஒன்று சொன்னார் பார்த்தியா, நான் உன்னை பிளாக்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன்டா. ஏன்னு அதுதான், பிளாக்லேருந்து இத்தனை நாள் பிளாக்ல இருந்தவர் ரிமூவ் பண்ணியிருக்காரு. இப்போதான் எல்லாருக்கும் ஆப்பு வச்சா வந்து ஜெயிக்க முடியும்னு இப்போதாம்மா என் பையனுக்கு நீங்க புரிய வச்சு தேங்க்ஸ் வேற சொன்னாரு. அந்த ஒரு விஷயம் வந்து அவர் வந்து வெளிப்படையா இருந்த யதார்த்தம். அதை விட சூப்பர், இனிமேல் என் பையனை வந்து எந்த பொண்ணு வேணா கல்யாணம் பண்ணி. ஏன் சொல்லுங்க, பிக் பாஸ்ல சமைச்சிட்டா, பாத்திரம் தேய்ச்சிட்டா, பாயிட்டா, டாய்லெட் கழுவிட்டா, வீடு தோட்டமாட்டியா? அப்போ வந்து மணமகன் தேவைன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த வேலை முக்கியம். இந்த வேலை நீ தெரிஞ்சு வச்சுட்டா உனக்கு பொண்ணு ஈஸியா பாத்திரம் கிடைச்சிடும். ஏன்னா இப்ப வருங்காலத்துல கண்டிப்பா பொண்ணுங்க தான் உட்கார வச்சு சோறு போடுறது. ஒரு மாதிரி பயம், அந்த ஐயோ அப்பா வந்துட்டார் என்ன சொல்லி போட்டு கொடுக்க, அவன் உள்ள வரும்போதே பார் அப்படின்னா உள்ள வந்துட்டு என்ட்ரிலேயே பேசிட்டு போறாங்களோ அந்த மாதிரிலாம் பயம் அவனுக்கு. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுது. அர்ச்சனா பாத்தியா? அர்ச்சனா வந்து என் தம்பி சார், என் தம்பி அதெல்லாம் அப்படின்னு ஒரே பாப்பா. அர்ச்சனோட அப்பா வந்து அவரும் வந்து நிக்சனை பார்த்து கேட்டார், தம்பி நீ பேசுனதுல வந்து சில வார்த்தைங்க எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. முக்கியமா அந்த தள்ளிப்பால் அவர் கோவப்படல, பட் ஆனா அந்த வருத்தத்தை வந்து ரொம்ப யார் மனசையும் கஷ்டப்படாம ரொம்ப க்யூட்டா வந்து தெரிவிச்சாரு. அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஓவராலாக பார்த்தாலே இந்த ஃபேமிலி டாஸ்க் வந்து ரொம்ப அழகாக. அதே மாதிரி பூர்ணிமா வீட்டிலேருந்து வந்தவங்களும் சரி, அதுக்கப்புறம் இது விஷ்ணுவோட அக்கா வந்து சும்மா பூர்ணிமா கூட ரொம்ப ஒட்டாதரா அப்படின்னு அசுக்கா சொன்னதாக சொன்ன மாதிரியே சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அப்படியே விஷ்ணு அதே மாதிரி மாயா ஃபேமிலியிலையுமே சரி எல்லாருமே வந்து நல்லா வந்துருந்தாங்க. இதில் என்னன்னா விஷ்ணு ஃபேமிலி வரும்போது மாயா புடவை கட்டிட்டு அப்படியே அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே பின்னாடியே அந்த பொண்ணு பார்க்குற அந்த ஒரு விஷயம் மாதிரியே ரெடியாகி வந்துக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல வந்து அவங்க எப்படி அவாய்ட் பண்ணணுமோ அழகாக அவாய்ட் பண்ணிட்டு நாசூக்காக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதேமாதிரி இந்த பக்கம் மணிகண்டன். ஸோ அவ ரவீனா வரும்போது அந்த குழந்தை உள்ளே வரும்போது அவனுக்குள்ள அந்த ஓட்டம் அதோட தூக்கின விதம்லாம் பார்க்கும்போது. ரீசெண்டாக சித்தாவில் வந்து ஒரு பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இந்த டைமில் சொல்லி ஆகணும்,
அந்த டோன் வந்து அந்த ஃபீல் வந்து அப்படியே மணியாக அந்த குட்டி பாப்பாவும் கொடுத்தாங்க. ரொம்ப க்யூட்டு. அது ஒரு சித்தப்பா பாசம்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தியா, அது ரொம்ப அழகாக வந்து அந்த இடத்துல இருந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு செம்மையாக இருந்தது. அந்த செம்மையாக இருந்தது. அடுத்தது ரவீனா வீட்டில் வச்சு செஞ்சாங்க. அவங்க மம்மி வரலன்றது கவலையாக இருந்தது. பார்த்தா அடுத்த பார்த்தா அடுத்த நாளே மம்மி வந்துட்டாங்க. டூ டேஸ் கழிச்சு அவங்க மம்மி வந்துட்டாங்க. வந்து சூப்பராக பேசினாங்க. ஆனால் மம்மி சொல்கிற வேண்டிய விஷயத்தெல்லாம் சித்தியா காதல் மலர்ந்தான். பிக் பாஸ் வந்து ஒரு பெய்டா வந்து காசெல்லாம் கொடுத்து ஜாலியா இருக்கமான ஒரு ஃப்ரீ ஹனிமூன் குத்த மாதிரி ரவீனாக்கோ மணிக்கோ நினைக்கிறேன் உள்ள வரல நல்ல வேலை ஜோவிகா உள்ள இருந்து நினைக்கவே முடியல என்னால. நல்ல வேலை ஜோவிதா இந்த ஒரு டாஸ்க் வரதுக்குள்ளேயே நீ வெளியே போயிட்டேன். சரி ஓகே, அடுத்ததான் முக்கியமா எல்லாரும் இதுக்கப்புறம் என்ன ஆல்மோஸ்ட் 70-80 டேஸ் நெருங்கியாச்சு இல்லையா, எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன பெட்டி யார் எடுப்பா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த டாஸ்க்ல அர்ச்சனா எடுக்க கூடாதுன்னு வந்து ஸ்ட்ராங்கா ஒருத்தவங்க வந்து அவங்க தங்கச்சி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அர்ச்சனா உள்ள வந்த பிக் பாஸ் உள்ள பாதியில இருந்தா வந்தாங்க. இல்லை எந்த கான்செப்டில் போடுறாங்கன்னு எனக்கும் தெரியல. வந்து சோஷியல் மீடியா ப்ரமோஷன் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தான் இருந்துச்சு ஓகே, இப்போ நல்லா பண்ணுற இல்லைன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் எந்த கேட்டகிரியில் நீங்கள் வந்து டைட்டில் வின்னர்னு சொல்கிறீங்கன்றது தெரியல. அதுதான், அது எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி டைட்டில் வின்னர் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல. கஷ்டம்தான் பிக் பாஸ்கே. விக்ரமோட அப்பா, பிக் பாஸ்கே டாஸ்க்கு. விக்ரமோட அப்பா அவர் கூட நல்லா பேசினார். அவங்க தங்கச்சி வந்து பேசி கிழிச்சிட்டு மாயாவை கிழிச்சிட்டு போச்சுல்ல. அண்ணே மாயா சொல்லிச்சு இப்போ டெய்லி இந்த வாரம் எலிமினேஷனே இவனா கூட இருக்கலாம்னு. இந்த வாரம் அதே மாதிரி ஆகுது போலியே. ஆமாம், நாமினேஷனில் மூணு பேர் இருந்தாங்கல்ல. இந்த வாட்டி வந்து பிக் பாஸ் எவிக்ஷன் யார் வெளியே போகிறா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் மணின்றது ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பையன் தான் வெளியே போவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரவணா. பட் ஆனால் இப்போ தான் அந்த பையன் வந்து கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக விளையாடிக்கிட்டு அந்த 5-star வின் பண்ணதுலேருந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஹோப்போடு இருக்கிறாப்புல இந்த மாதிரி டைமில் அவனை பிடிச்சி வெளியே அனுப்பிட்டாங்க. பிக் பாஸ்க்கு இதே வேலை தானே, யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்கள பிடிச்சி வெளியமைச்சிடுறது. மொக்கையாக இருக்கிறதாங்களா இவங்களே ஃபயர்னு ஒரு கண்டென்ட்டை கொடுத்து உட்கார வச்சுக்கிறது, அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஏதோ ஒன்று அவனோ ஒரு விஜய் ஸ்டைலில் ஏதோ ட்ரை பண்ணால் கடைசியில் இந்த வாரம் வெளியே போயிட்டான். வேற ஏதாச்சும் ஒரு நல்ல டைட்டில் போட்டு தரேன் அவ்வளவுதான் தூக்கத்தை அடிக்கும் வியாதி. நீங்க மட்டும் சோஃபால உட்கார்ந்துட்டு பிக் பாஸ் டைட்டில் வின்னர் இருக்கலாம் இதே வேலையை பிரதீப் பண்ணும்போது நீங்க சைக்கோன்னு தானே சொன்னீங்க இப்ப மட்டும் எப்படி செல்ஃப் சொல்வீங்களோ இன்னும் நீ பிரதீப உடல போலிய மனசுல இன்னும் ஓரமா
ஒட்டிட்டு இருக்கு போலியே. எப்பா எத்தனை எபிசோட் போனாலும் அது பண்ணது துரோகம் தானே. கமல் சார், கமல் சார் வேறு இப்போ ஒரு லவ் மூட்லேயே இருக்கிறாப்புல. அப்படி நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, எனக்கு பர்சனலாக ஒன்றும் இல்லை. அவர் பேசும்போதில் அப்படியே மாயா பக்கம் கண்ணு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்து நீ பார்க்கலையா? ஏமா நீ வேற சும்மா இல்லாமல் கொளுத்தி போடாதம்மா. அந்த என்ன படம் பாது, விஸ்வரூபம் படத்துல மாயா நீ மாயாவா அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் மீடியால போய் பாருங்க, இன்ஸ்டாலாம் போய் பாருங்க. மக்களே மாயாவுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் வருது இல்ல மக்களே. ஆக்சுவலா எங்க என்னதான் இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் ஒரு உலக நாயகன் இப்படி ஒரு மக்க பிஸ்கிட் எல்லாம் விழாது. சரி ஏப்பா அவரு அவரு விழுவில, ஆனா பீஸ் விழுந்துருச்சு. பிரியாணில பீஸ் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, ஆனா அது குஸ்காமா எப்படிமா அது பிரியாணி ஆகும்? அப்படிலாம் சொல்ல கிடையாது. மாயாவோட கண் பார்வையிலே அப்படியே போச்சு. நீ பாரு, நான் வேணா உனக்கு ரெண்டு வீடியோ அப்புறமா அனுப்புறேன் பாரு. மாயாவா மாயாவான்னு கமல் சார் கூப்பிட்ற மாதிரி நிறைய வீடியோ இருக்கு. இப்போ வந்து ஃபேமிலி டாஸ்க் எல்லாரும் வந்தாங்க பார்த்தியா, அப்போ மாயா அது வந்து லாஸ்ட்டு, யார் வருவாங்க யார் வருவாங்க அப்படியே எதிர்பார்க்கும் போது வந்ததுன்னா அவங்க ஃபேமிலி தான். நம்ம பசங்களாம் என்ன பண்ணாங்க, கமல் சார் போட்டு விட்டாங்க. சத்தியமா அது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர்ல நிறைய யூடியூபர்ஸ்லாம் வேற லெவல்ல கிரியேட்டர்ஸ்லாம் ஐயோ அப்படியே சுத்தி நம்ம போடணும். ரொம்ப ரொம்ப பேசாதீங்க, எங்க மக்களை நீங்களே சொல்லுங்க. கமல் சார் வந்து மாயாவுக்கு சப்போர்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்றதே வந்து சப்போர்ட்டாவா இருக்காரு. அவர் போயிட்டு உலகத்தையே பார்த்தவரு மாயாவை பார்ப்பாராங்க. நீங்களே சொல்லு நீங்க அவர் தோட்டத்துல 1000 பூ பூக்கும், ஒரு பூ போ அது ஒரு மூலையில தானமா இருக்கும். அந்த தோட்டத்துல இருக்கிற மூலையில ஒரு செடியா இருந்துட்டு போடுவாங்க. பார்த்த பல பூலி இதுவும் ஒரு பூ போல விடுமா. இந்த வாட்டி வந்து எவிக்ஷன் சொல்ற மாயாக்காக சப்போர்ட் பண்றது நம்ம கமல் சார், அது வேற விஷயம் நான் சொல்லிட்டேன். ஓகேவா, நம்மள எல்லாம் சோசியல் மீடியால பாருங்க, அடிச்சு சொல்றேன் அடிச்சு சொல்றேன். ஓகேவா, கொடுமைய இல்லாததை கொளுத்தி போட்டு ஏ பாவம். அவருக்கு ஒரு நல்ல பீஸா அமைச்சு செட் பண்ணா கூட நல்ல பீஸா செட் பண்ணு. ஏமா இப்படி செட் பண்றாங்க என்ன பார்த்தா இவளுக்கு என்ன? மக்கள் சோசியல் மீடியா மக்களே ஒரு செட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு கமலுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பீஸா செட் பண்ணலாம். ஒரு ஸ்ரீதேவி மாதிரியோ இல்ல ஒரு குஷ்பு மாதிரியோ ஒரு குஷ்புல இருந்தாங்க. யாரையுமே சொல்றது அவர் ஒரு, நான் ஈஸியா சொல்றேன், கமல் சார் ஒரு காதல் மன்னன். ஓகேவா, சகலகலா வல்லவன், உலக நாயகன், இவ்வளோ பட்டத்தை ஒரே ஆள் ஒண்டியா தாங்கிட்டு இருக்கிறாருல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம மாயா எங்க போனாலும் அவர் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அந்த மாயா என்ன மாயம் பண்ணாலோ வசியம் பண்ணாலோ அவர் வந்து நீ வேணா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பாரு, இங்கே பாரு எல்லாரும் திடுவார், நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது பார்த்த போக்கார், நீங்கள் எப்படிலாம் பண்ணக்கூடாது தப்ப போக்கார், நீ பண்ணது ஓவர், நீ பண்ணது சட்டமீறல் விதிமீறல், நடுவில் மாயான்னு ஒன்று உட்காந்து கண்டென்ட் கொடுக்கலாமா? அவ மாயாவை பற்றி கண்டென்ட் கொடுக்கல, அதனால அவர் பேசலாமா? மாயாவை பற்றி கண்டென்ட் கொடுக்காம அவர் பேசுறேன். கமல் சார் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார். மாயாவோட போட்டு விடாதீங்கன்ற, மாயாவை மாயாவை பிரிச்சிருங்க. அந்த மொத்த வீட்டுக்கு கமல் சாருக்கு சம்மந்தமே இல்லை. எனக்கு விக்ரம் படத்துல என்ன நடந்துச்சோ எனக்கு தெரியாது, நான் சொல்றேன் காமனா. வேற யாருக்கோ உதவி பண்ண போய் மாட்டிக்கிட்டாரு. சரி விடுங்க, நம்ம பஞ்சாயத்தை விட என்ன வந்தாலும் மாயாவோட சொந்தக்காரன் கமல். சரி என்னதான் இருந்தாலும் மாயா வந்து ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்டுங்க. ஏன் சொல்றேன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு பாட்டு பாடுவாரு, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பாட்டு பாடுவாரு, எனக்கு தூக்கம் 5 குழந்தை அந்த பாட்டு அவங்க ரொம்ப அழகா பாடிருந்தாங்க, சூப்பரா இருந்தது. ஹாட் ஸ்டார்ல வேணா போய் பாருங்க. அடுத்தது தந்திரக்காரியாவே இருந்தாலும், தந்திரக்காரியாவே யோசிச்சாலும் மாயாவோட கேமிங் தான் இந்த பிக் பாஸ் சீசன் 7 ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரை ஓரளவுக்கு அந்த ட்விஸ்டோட கொண்டு போய் நிறுத்துனது மாயா தான். அது ஓகே, மாயா வந்து மாயா ஒரு கண்டெஸ்டன்ட் நல்ல கண்டெஸ்டன்ட் நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா, சரி ஓவரால் நம்ம எல்லாரையும் கழிவு கழிவு ஊத்தியாச்சு. இந்த வாட்டி வீட்டுல என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எவிக்ஷன் யாரு வெளியே போறான்னா நம்ம சொல்லு. இவர் தான் விக்ரம் தான், சரவணன் சரவணன், விக்ரம் விக்ரம் சரவணன் என்ன சொல்லிக்கலாம்.
பிக் பாஸ் வின்னர், இந்த பாண்டியன் ஸ்டோரோட செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கலாம். பிக் பாஸ் டைட்டில் வின்னர் வின்னர் சொல்லிட்டு இருந்தவர் அவரே வந்து நீங்களே எடுத்துக்கோங்க பையனை விட்டுருங்க பா சாமின்னு விட்டு வெளியே போயிட்டாரு. இவ்வளவுதான் நடந்துச்சு. அப்புறம் பாண்டியன் ஸ்டோர் டூ ஆரம்பிச்சு ஓடிட்டு இருக்கு, ஆள் இல்லைன்னு கூப்பிட்டுட்டாங்களோ. பிக் பாஸ்னாலே அவனுங்க கண்டென்ட்டுக்கு பண்ணுறது தான்மா, எது போட்டாலும் அவனுங்களே ஒரு பத்தை வச்சு ஒரு வெடியை போடுவானுங்க. அவனுங்களே ஒன்றுமே இல்லை, நாங்களே தண்ணி ஊற்றி அணைச்சிட்டோன்னு போடுவாங்க. இதெல்லாம் வருஷம் வருஷம் நடக்காது தானே. சரி ஓகே, இருந்தாலும் வந்து மக்கள் இந்த டாஸ்க் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருந்தது. கமல் சார் அதை பற்றி பேசியிருந்தது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி நான் நீங்கள் வந்து இனிமேல் பார்க்க போகிறீங்க, நாங்கள் முன்னாடியே கொஞ்சம் பார்த்துட்டோம். அடுத்து போக போக இப்ப டஃபா இருக்கு. அடுத்து அடுத்த வாரம் யாரு எவிக்ஷன் டபுளா இருக்குதா என்ன நடக்க போகுது? கண்டிப்பா டபுள் எவிக்ஷன் தான். ஏன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, இன்னும் நாலும் ரொம்ப கம்மியா இருக்கு. கொஞ்சம் பேர் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க, நாலு கம்மியா இருக்கு. யாரு விஜய் வர்மாலாம் அப்படியே தூக்கிடுவாங்க, ஏன்னா பாதியில தான் வந்தாங்க, அதெல்லாம் தூக்கிடுவாங்க. ஸோ ரொம்ப ஆரம்பமாக நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதை விட அதிகமாகவே நாங்கள் எதிர்பார்க்குறோம். வேறு யார் எவிக்ஷன் வருவா நீ நினைக்க? சொல்லுவாங்க இருமா, மணியெல்லாம் போயிடுவாப்புல, அதெல்லாம் நான் அடிச்சு சொல்கிறேன். மணி நிக்சன் இவங்கெல்லாம் வந்து சும்மா தான் உட்கார வச்சுருக்காங்க. மெயின் ஃபயர் கண்டஸ்டன்ட்லாம் வேறு ஆளுங்க, அதெல்லாம் அப்புறமா நாங்கள் சொல்கிறோம். எல்லாமே ஃபயர் கண்டஸ்டன்ட்மா, அவங்க அப்பா வந்து இன்னும் நிக்சன் மார்க்கெட் ஏற்றி விட்டு போயிருக்காரு. அதனால ஆல்ரெடி நிறைய வெள்ளை மார்க்கு, கருப்பு மார்க்கு, பிளாக் மார்க்லாம் எடுத்து வச்சு ஓட்டது இவனுங்க தானே, அவனுங்க எடுக்க தெரியாதா? ஓகே ஃபைனலாக வந்து தேங்க்யூ ஸோ மச் மக்களே, உங்களுக்கு நிறைய நியூஸ் எல்லாம் இந்த வாட்டி நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் நம்புகிறோம் அடுத்த வாரம் இதே மாதிரி நிறைய நியூஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறோம். யார் எவிக்ஷன்றதும் சீக்கிரமாக நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக சொல்லிடுறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார், இந்த மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான அடுத்த வாரம் வார வாரம் ஆற வாரத்தில் ஆற வாரமாக பேசுறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் வரோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஸ்ருதிகலை, தீபா பாஸ்கர், பபாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.